gets it, but doesn't time it. Oh, what a catch this is. What a catch. Hi, hello and welcome guys. This is MSJ Gaming and Sports. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மேட்ச் நம்பர் 21 ட்ரீம் 11 ஐபிஎல்ல கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் வர்சஸ் சென்னை சூப்பர் கிங்ஸ் ப்ரீ மேட்ச் அனாலிசிஸ் தான். ஸோ வாங்க இன்றைக்குள்ள வீடியோவுக்கு போகலாம். இப்போ இந்த வீடியோவில் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்குறோம் ப்ரீ மேட்ச் அனாலிசிஸ். ஸோ அதுக்கு முன்னாடி இவங்க ப்ரீவியஸ் மேட்ச் எப்போ இருக்குன்னு பார்க்கலாம். இவங்க ப்ரீவியஸ் மேட்ச் பார்த்திங்கன்னா கொல்கத்தா இப்போ தான் ஒரு மேட்ச் லாஸ் பண்ணியிருக்காங்க அண்ட் சென்னை சூப்பர் கிங்ஸ் இப்போ தான் வின்னிங் ஃபார்முக்கு திரும்பியிருக்காங்க. ஸோ அவங்க ஃபார்ம்லாம் எப்படி இருக்குது, இதை கண்டினியூ பண்ணுவாங்களா வின்னிங் ஸ்ட்ரீக்கை, அதே மாதிரி லாஸில் இருந்து வின் ஆவாங்களா அப்படின்றத இனிமே இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஸோ கம் இந்த வீடியோவில் ஃபஸ்ட்டாக பிச் அண்ட் வெதர் ரிப்போர்ட்டை நம்ம பார்க்கலாம். இன்றைக்கி இங்கே அபுதாபி கிரவுண்டில் வந்து வெதர் ரிப்போர்ட் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 36 டிகிரி செல்சியஸ் வந்து ஹையஸ்ட் டெம்பரேச்சர், லோயஸ்ட் டெம்பரேச்சர் பார்த்திங்கன்னா 30 டிகிரி செல்சியஸ். அவங்க கண்டிப்பாக இங்கே விளையாடும் போது நிறைய சொல்கிறாங்க டியூ வருதுன்ட்டு, ஆனால் டியூ பற்றி ஒன்றுமே இல்லை, அந்த மாதிரி எந்த விஷயமும் இல்லை. ஸோ ஆக்சுவலாக அவங்க விளையாடும் போது 35 டிகிரி செல்சியஸ் வரையும் ஹீட் வந்து அவங்க உணருவாங்க, பட் வந்து 33 டிகிரி செல்சியஸ் தான் ஆக்சுவல் டெம்பரேச்சர் இருக்கும். ஸோ அப்புறம் அங்கே பார்த்திங்கன்னா 7 மேட்ச் இதோடு நடந்துருச்சு, நேத்தையோட மேட்சோட சேர்த்து 7 மேட்ச். அதில் பேட்டிங் ஃபஸ்ட்டு கம்ஃபர்டபுளாக 4 மேட்ச் ஜெயிக்கிறாங்க, பேட்டிங் செகண்ட் பிடிக்கிறவங்க 3 மேட்ச் இதை ஜெயிச்சிருக்காங்க அங்கே. ஸோ அபுதாபி ஸ்டேடியம் பேட் ஃபஸ்ட்டாக பேட் செகண்டாக அப்படின்னு சொல்லவே முடியாது. நல்ல பேட்டிங் இருக்கிற டீம் கண்டிப்பாக அந்த கிரவுண்டு ஜெயிக்குங்க. நேற்றுக்கே நான் சொன்ன மாதிரி தான், நல்லா பேட்டிங் பிடிச்சிட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக ஜெயிச்சிடும். ஸோ ஆக்சுவலாக இங்கே பாருங்கள் ஸ்கோர் போர்டு பாருங்கள், 3 மேட்ச் லாஸ்ட் 3 மேட்ச் ஸ்கோர் போர்டில் மும்பை இண்டியன்ஸ் 191, அப்புறம் 193, அப்புறம் ராஜஸ்தான் ராயல்ஸ். கண்டிப்பாக அவங்க பேட்டிங் இல்லைன்னு தான் சொல்லி ஆகணும், நல்ல ஒரு பேட்டிங்கே கிடையாது. ஸோ அவங்க பேட்டிங் இம்ப்ரூவ் பண்ணி ஆகணும். ஸோ இங்கே அபுதாபியில் விளையாடணும் அப்படின்னா நல்ல பேட்டிங் உங்ககிட்ட இருக்கா, நீ தாப்பா இன்றைக்கி வின்னு அந்த மாதிரி. ஸோ அதனால் பேட்டிங் ஸ்ட்ராங்காக இருக்கட்டும் கண்டிப்பாக ஜெயிக்கும். இன்றைக்குமே பார்த்திங்கன்னா கொல்கத்தா ஒரு ஸ்ட்ராங்கஸ்ட் பேட்டிங் லைனாக, அதே மாதிரி சிஎஸ்கே பார்த்திங்கன்னா இப்போ தான் பில்டாகி வந்துட்டுருக்காங்க ஓப்பனர்லேருந்து எல்லோரும். ஸோ நம்ம கண்டிப்பாக சொல்லலாம் பேட்டிங் நல்லா இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் தான் என்னோட மேட்சோட வின்னர் அப்படின்ட்டு. அஃப்கோர்ஸ் அது மட்டும் இல்லை, டாப் ஆர்டர் கான்ட்ரிபியூஷன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த 3 மேட்ச்லேயும் பார்த்திங்கன்னா டாப் ஆர்டர் கான்ட்ரிபியூஷன் இருக்கிறனால தான் சேஸ் பண்ணவங்களும் சரி, இல்லை ஃபஸ்ட் பேட்டிங் பிடிச்சி வின் பண்ணவங்களும் சரி ஜெயிச்சிருக்காங்க. டாப் ஆர்டர் கான்ட்ரிபியூஷன் இல்லை அப்படின்னா கண்டிப்பாக மேட்ச் கொலாப்ஸ் ஆயிரும். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். ஸோ இவங்க ரெண்டு பேர்த்துக்கும் உள்ள ஹெட் டு ஹெட் பார்த்திங்கன்னா 22 மேட்சஸில் சிஎஸ்கே 14 அண்ட் கேகேஆர் 8 மேட்சஸ் வின் பண்ணியிருக்காங்க. ஸோ இவங்களோட எக்ஸ்பெக்டட் ஸ்குவாட் என்ன அப்படின்றத நம்ம இப்போ பார்க்கலாம். ஃபஸ்ட் நம்ம பார்க்க போகிறது சிஎஸ்கே. சிஎஸ்கேயில் வந்து கண்டிப்பாக எந்த சேஞ்சஸுமே பண்ண மாட்டாங்க, அன்லெஸ் யாருக்காவது அடிபட்டிருந்தால் மட்டுமே வந்து அவங்க டீமில் சேஞ்சஸ் இருக்கும். ஸோ இப்போது கண்டிப்பாக வந்துட்டு டுவேன் பிராவோ வந்ததுக்கப்புறம் இந்த டீமை பார்க்கும்போது நல்ல ஒரு பேலன்ஸ்டான டீம் மாதிரி தான் தெரியுது. ஸோ பேட்டிங் பார்த்தா சர்துல் தாக்கூர் வரையும் நல்ல ஒரு பேட்ஸ்மேன் தான். ஸோ அஃப்கோர்ஸ் பியூஷ் சாவ்லா கூட கொஞ்சம் நல்லா பேட்டிங் ஆடுவார். ஸோ எல்லாருமே வந்துட்டு பேட்டிங் ஆடக்கூடிய பிளேயிங் லெவன் தான் வச்சுருக்காங்க சென்னை சூப்பர் கிங்ஸ். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் டீம். ஸோ அஃப்கோர்ஸ் அவங்க வந்துட்டு சுனில் நாராயணன் ஓப்பனிங்லேருந்து எடுத்தே ஆகணும், அவங்க அதுக்கு பதிலாக ராகுல் திரிபாதி வந்து ஓப்பனிங் இறக்கணும் கண்டிப்பாக. ரெண்டு பேருமே எக்ஸ்ப்ளோசிவ் பேட்ஸ்மேன் சுப்மன் கில் அண்டு ராகுல் திரிபாதி. ஸோ சுனில் நாராயணன் லாஸ்ட்டாக போகும்போது மேபி அவங்க வின் பண்ணக்கூடிய கண்டிஷன்ஸில் வந்துட்டு அவர் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணலாம். ஸோ அதனால் இதுதான் வந்துட்டு நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுற பிளேயிங் லெவன், கண்டிப்பாக ராகுல் திரிபாதி ஓப்பனிங் இறங்கணும். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது வின் ப்ரெடிக்டர். ஸோ இப்போ கரண்ட் ஃபார்ம் அண்ட் ப்ரீவியஸ் ரெக்கார்டு வச்சு பார்க்கும்போது நாங்கள் சிஎஸ்கே இன்றைக்கி அப்பர் ஹேண்ட் இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்குறோம். சிஎஸ்கே 58% அண்ட் கேகேஆர் 42%. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ட்ரீம் 11 ஃபேண்டசி டீம். ஒன்ஸ் அகெயின் டெய்லி நான் சொல்கிறது தான், டீமை வந்து நாங்கள் போட்ட டீமை வந்துட்டு நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கோங்க, பட் ஏதாவது சேஞ்சஸ் லைன் அப் வந்ததுக்கப்புறம் சேஞ்சஸ் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அதை பார்த்து சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஸோ டோனி கீப்பர், அப்புறம் ஃபேப் டியூப்ளசி, அம்பத்தி ராய்டு, ஷேன் வாட்சன், நிதிஷ் ராணா அண்ட் சுப்மன் கில்ல எங்களோட பேட்ஸ்மேன்ஸாகவும், சாம் கரன் அண்ட் ஆண்ட்ரூ ரசல் ஆல்ரவுண்டர்ஸ் அண்ட் தீபக் சகர், பேட் கமின்ஸ் அண்ட் வருண் சக்கரவர்த்தி எங்களோட பவுலர்ஸாகவும் நாங்கள் சூஸ் பண்ணிக்கோம். கேப்டன் ஃபேப் டியூப்ளசி பிகாஸ் ஆஃப் இஸ் ப்ரைம் ஃபார்ம். ஸோ இதுவரை ஐபிஎல் இல்லாத அளவுக்கு இவர் வந்துட்டு பெஸ்ட்டை கொடுத்துட்ருக்காரு. ஸோ அதனால் கேப்டன் ஃபேஃப் டுப்ளசிஸ் அண்ட் சுப்மன் கில் ஆஸ் வைஸ் கேப்டன், சேம் அவரும் வந்து நல்ல ஃபார்மில் இருக்கார். ஸோ இவங்க ரெண்டு பேரையும் நாங்கள் கேப்டன் வைஸ் கேப்டனாக எடுக்கிறோம். ஈவன் நீங்கள் வந்துட்டு பவுலர்ஸை கூட கேப்டன் வைஸ் கேப்டனாக எடுக்கலாம், அப்போ இன்னும் பாயிண்ட்ஸ் வந்துட்டு ரொம்ப ரொம்ப சீக்கிரமாக ஹையஸ்ட் வரும். ஸோ அதுக்கு நீங்கள் நல்ல விக்கெட் எடுக்கக்கூடிய நல்ல பவுலராக அன்னைக்கு அவங்க டே நல்லா இருந்தால் தான் எடுப்பாங்க. ஸோ அதை நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்
ரீப்ளேஸ்மெண்ட் அப்டேட்ஸ் நேற்றுக்கே சொல்லியிருந்தே ரீப்ளேஸ்மெண்ட் சொல்கிறோம் அப்படின்ட்டு. ஸோ புவனேஸ்வர் குமாருக்கு வந்துட்டு பிருத்விராஜ் யாரா அப்படின்ற லெஃப்ட் ஆர்ம் ஃபாஸ்ட் பாலர் வந்துட்டு ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ பிருத்விராஜ் யாரா அவரை பற்றி என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, ஸோ அவர் வந்துட்டு பேசிக்காக வந்து ஒரு ஆந்திர பிரதேஷ் சேர்ந்த ஒரு லெஃப்ட் ஆர்ம் பேசர். ஸோ ஐபிஎல் இதுக்கு மேலே விளாண்டுருக்காரா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆமாங்க கண்டிப்பாக விளாண்டுருக்கார் இவர் ஐபிஎல்லில். ஐபிஎல்லில் வந்துட்டு கொல்கத்தா நைட் ரைடர்ஸ்க்காக 2019 விளையாண்டுருக்காங்க, ஒரே ஒரு மேட்ச் விளையாண்டுருக்காரு. அதில் அவரோட எக்கனாமி பார்த்திங்க அப்படின்னா 11.50 இருக்குது. பட் இருந்தாலும் பரவாயில்லைங்க, இவங்க எப்படி கொண்டு வந்துடுவாங்க டீம். ஸோ அதனால் பிருத்விராஜ் யாரா வந்துட்டு புவனேஸ்வர் குமாருக்கு ரீப்ளேஸ்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸ்டில் அமித் மிஸ்ராவுக்கு யாரும் இன்னும் ரீப்ளேஸ்மெண்ட் சொல்லலை. ஸோ ட்ரீம் 11 ஐபிஎல் 2020 பாயிண்ட்ஸ் டேபிள் ஆஃப்டர் 20th மேட்ச் நம்ம பார்த்துட்ருக்கோம். ஸோ அதில் பார்த்திங்க அப்படின்னா மும்பை இந்தியன்ஸ் அண்ட் டெல்லி கேபிட்டல்ஸ் 88 பாயிண்ட்ஸில் ஃபஸ்ட் அண்ட் செகண்ட் பொசிஷனில் இருக்காங்க. நெக்ஸ்ட்டு ஆர்சிபி மட்டும் 6 பாயிண்ட்ஸில் தேர்ட் பொசிஷன்லையும், கேகேஆர் சிஎஸ்கே எஸ்ஆர்ஹெச் அண்ட் ஆர்ஆர் 4 பாயிண்ட்ஸில் ரெஸ்பெக்டிவ் பொசிஷன்ஸில் இருக்காங்க. பஞ்சாப் 2 பாயிண்ட்ஸில் லாஸ்ட் பொசிஷனில் இருக்காங்க. இன்றைக்கி யார் ஜெயித்தாலும் அவங்க வந்து தேர்ட் பொசிஷனை ஆக்குப்பை பண்ணுவாங்க. அண்ட் கண்டிப்பாக அதே மாதிரி தோக்குறவங்க 5th பிளேஸில் மட்டும் இருக்க மாட்டாங்க, கண்டிப்பாக வந்து 6th பொசிஷன் போகக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. நெட் ரன் ரேட் கண்டிப்பாக ஒரு மேஜர் ஃபேக்டருங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம பார்க்கலாம் பாயிண்ட்ஸ் டேபிளுக்கு அடுத்தது முக்கியமாக வந்துட்டு ஐபிஎல்ல பார்க்குறது ஆரஞ்சு அண்ட் பர்பிள் கேப் தான். ஆரஞ்சு கேப்பை திருப்பியும் நேற்றைக்கு பார்த்த மாதிரியே தான், அவர் தான் கேஎல் ராகுல் தான் லீட் பண்ணிகிட்ருக்காரு. செகண்ட் பர்பிள் கேப்பை வந்து ககிசோ ரபாடோ தான் வந்துட்டு லீட் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அதுக்கு அடுத்தடுத்த பொசிஷன்ஸில் நம்ம தெரிய எல்லா பிளேயர்ஸ் இருக்காங்க. ஆனால் பர்பிள் கேப்பில் பார்த்தீங்க அப்படின்னா டாப் ஃபைவ்ல வந்துட்டு 3 பேசர்ஸ் வந்து மும்பை இந்தியன்ஸ் பிளேயர்ஸ். ஸோ அஃப்கோர்ஸ் டாப் 10 வந்து அவங்க மெயின் 4 பவுலர்ஸுமே இருக்காங்க. அது வந்து ரொம்ப ரொம்ப சர்ப்ரைசிங். ஃபஸ்ட் டைம் வந்து மும்பை இந்தியன்ஸோட எல்லா பவுலர்ஸும் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிகிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்க மெயின் 4 பவுலர்ஸ் வந்துட்டு டாப் 10 இருக்கிறது கண்டிப்பாக அந்த டீமோட பவுலிங் அட்டாக்கை பற்றி சொல்லுது. சேமே மோஸ்ட் ரன்ஸில் கேஎல் ராகுல் அண்ட் மயங்க் அகர்வால் டாமினேட் பண்ணிகிட்ருக்காங்க. இன்றைக்கி கண்டிப்பாக ஃபேஃப் வந்துட்டு அது ஆரஞ்சு கேப்பை வாங்கிடுவார் அப்படின்னு நினைக்கிறோம். ஸோ ஹோப் எனிவே ரெண்டு டீமுக்குமே வந்து ஆல் தி பெஸ்ட். யார் நல்லா விளையாடுறாங்களோ அவங்க தான் கண்டிப்பாக ஜெயிப்பாங்க. ஸோ வெயிட்டிங் ஃபார் டுடேஸ் மேட்ச். நியூ செக்மெண்ட் ஒன்று நாங்கள் வச்சுருக்கோம். ஸோ அதுதான் மைல் ஸ்டோன் அப்டேட்ஸ். ஸோ அதை நீங்கள் பார்க்கலாம், வாங்க பார்க்கலாம்.